வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல பொங்கல் அல்லது பால் சோறு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அரிசி, வெல்லம், தேங்காய், கிஸ்மிஸ், முந்திரி. காப்படி உலக்கில் ஒரு உலக்கு பச்சை அரிசி எடுத்து அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 படி அரிசிக்கு 4 படி தண்ணி சேர்த்துருக்கோம். 1/4 படி உலக்கு அரிசிக்கு 4 1/4 காப்படி உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுறலாம். இப்போ 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அரிசி குக் ஆகிற கேப்ல நம்ம 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு பின்னால அதுல இருக்க டஸ்ட்டுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 விசில் வந்ததுக்கு பின்னால அதை ஓபன் பண்ணிட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக அது கூட சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால நம்ம 1/2 கப் சுருண தேங்காய் சேர்த்து அது கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை தனியா எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு பின்னால அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா உப்புனதுக்கு பின்னால அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தாளிப்பை ஊத்திடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒயிட் ரோஸ் ஜெர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இங்கே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம